அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த மாணவர்களே, பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் ஒன்று பாடப்பகுதிக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பில் சமூக அறிவியல் ஒன்றில் இரண்டாவது பாடமான உலகம் இருபதாம் நூற்றாண்டில் அந்த பாடப்பகுதியில் பாசிசம், நாசிசம் மற்றும் இரண்டாம் உலகப் போர், இதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். புரிஞ்சல்லவா? எல்லாரும் பேனா, பென்சிலு, நோட்புக்கு, பாடப்புத்தகம் எல்லாம் எடுத்துக்கங்க. சொல்லக்கூடிய கருத்து குறிப்பு எழுதும்போது அதில் அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? போன பாடப்பகுதியில் நம்ம எதை பார்த்தோம்? முதல் உலகப் போரை பற்றியும், முதல் உலகப் போர் உருவாவதற்கு காரணமான சூழ்நிலைகளை பற்றியும், முதல் உலகப் போர் ஏற்படுத்திய விளைவுகளை பற்றியும் தெளிவாக படித்தோம் அல்லவா? அதனுடைய தொடர் செயல்பாடுகளை நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க இருக்குது, முதல்ல பார்க்குறது வந்து பாசிசம், நாசிசம். புரிஞ்சல்லவா? பார்க்க போகிறது பாசிசம் மற்றும் நாசிசம். பாசிசம் என்பது இத்தாலியில் உருவான ஒரு அரசியல் கட்சியாகும். பாசிசம் என்பது இத்தாலியில் உருவான ஒரு அரசியல் கட்சி. இதை தோற்றுவித்தவர் முசோலினி, பெனிட்டோ முசோலினி. அவருடைய முழு பெயர் சுருக்கமாக முசோலினிங்கிறோம். புரிஞ்சல்லவா? இப்போ பாசிசத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டால் முசோலினி. எந்த நாட்டில்? இத்தாலியில். நாசிசத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹிட்லர். அவருடைய முழு பெயர் வந்து அடால்ஃப் ஹிட்லர். எந்த நாட்டில்? ஜெர்மனியில். புரிஞ்சில்லையா? அப்போ பாசிசம் உருவானது எங்கே? இத்தாலியில். நாசிசம் உருவானது ஜெர்மனியில். பாசிசத்தை தோற்றுவித்தவர் முசோலினி, நாசிசத்தை தோற்றுவித்தவர் ஹிட்லர். புரிஞ்சல்லவா? இனி இது இந்த இரண்டு கட்சிகளும் இந்த இரு நாடுகளிலும் ஆட்சிக்கு வருவதற்கான சூழல்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம். புரிஞ்சல்லவா? முதல்ல பாசிசத்தை பற்றி படிக்கலாம். புரிஞ்சில்லையா? அப்போ பாசிசத்தை தோற்றுவித்தவர் யார் சொன்னால்? முசோலினி. இல்லையா? எந்த நாட்டில்? இத்தாலியில். முதல் உலகப் போரை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் நிலைமை இத்தாலியில் பாசிச கட்சி வளர்வதற்கு சாதகமாக ஆனது. புரிஞ்சல்லவா? முதல் உலகப்போரை தொடர்ந்து இத்தாலியில் ஏற்பட்ட அரசியல் நிலையற்ற தன்மை பாசிச கட்சி வளர்வதற்கு சாதகமாயிற்று. இந்த பாசிசத்தினுடைய சில பண்புகளை பார்க்கலாம். என்ன முக்கியமான? அதில் கொடுத்துருப்பாங்க, ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறாங்க இல்லையா? மக்களாட்சியில் வெறுப்பு. பாசிசத்தினுடைய பண்புகளில் முக்கியமானது வந்து மக்களாட்சியில் வெறுப்பு. ரெண்டாவது, பொது உடைமை கொள்கையில் எதிர்ப்பு. அடுத்தது, தேசியவாதத்தை உயர்த்தி காட்டுதல். அடுத்ததாக சொல்லப்போனால் இனப்பெருமையை உயர்த்தி காட்டுதல். இனி அடுத்தது, போரை உயர்த்தி காட்டுதல். பாசிசத்தினுடைய முக்கியமான பண்புகளில் போரை உயர்த்தி காட்டுதல். அடுத்தது, ஆக்கிரமிப்பிலான தேசியத்தை ஊக்குவித்தல். ஆக்கிரமிப்புலான தேசியத்தை ஊக்குவித்தல். பழைய காலத்தை போற்றுதல். அடுத்ததாக சொல்ல போனப்போ பழைய காலத்தை போற்றுதல். கலை, இலக்கியம், மொழி போன்றவற்றின் வாயிலாக பாசிச கொள்கைகளை பரப்புதல். அடுத்ததாக சொல்லக்கூடிய கருத்து பாசிசத்தினுடைய பண்புகள் வரக்கூடியது, கலை, இலக்கியம் மற்றும் மொழி, கல்வி வாயிலாக பாசிச பண்புகளை, கருத்துக்களை பரப்புதல். அடுத்தது, இராணுவ ஏகாதிபத்தியம். அடுத்தது நம்ம பார்க்குறது இராணுவ ஏகாதிபத்தியம். இனி கடைசியாக, தேச விரோதிகளை கொலை செய்தல். இது வந்து பாசிசத்தினுடைய பண்புகளாகும். புரிஞ்சல்லவா? அதுக்கு முன்னாடி முதல்ல பார்த்தோம்னா பிரபல திரைப்பட இயக்குனர், ஒரு நடிகரான சார்லி சாப்ளின், அவருடைய ஒரு கருத்து ஏகாதிபத்திய ஆட்சியை பற்றி விமர்சித்து சொல்லியிருக்கிறார் அல்லவா? அப்போ அந்த காலகட்டத்தில் நடைமுறையில் இருந்த ஏகாதிபத்திய ஆட்சி முறைகளை பற்றி நம்மளுக்கு திரைப்படத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு அவர் ஒரு கருத்தை எடுத்து சொல்கிறாரு.
புரிஞ்சல்லவா அப்ப பாசிசத்தை பத்தி என்னலாம் படிச்சோம் பாசிசம் எங்க உருவாச்சு யார் தோற்றுவித்தார் இல்லையா அதனுடைய கருத்துக்கள் என்ன பண்புகள் என்னங்கறதெல்லாம் பார்த்தோம்லவா இனி பாசிசம்ங்கிறது முதல் உலக போரினுடைய படைப்பு இக்கூற்றை நிரூபிக்க அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் இனி அவர் முசோலினி பாசிசத்தை தோற்றுவித்தார் முசோலினி படிச்சோம் இல்லையா அவருடைய ஒரு கருத்து என்ன சொல்லியிருக்கிறார்னா ஆண்களுக்கு போர் என்பது பெண்களினுடைய தாய்மையை போன்றதாகும் அப்ப போரினுடைய முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு இல்லையா போரினுடைய முக்கியத்துவத்தை அவர் எந்த அளவுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் புரிஞ்சலவா இனி அடுத்தது பார்த்தோம்னா இத்தாலியில் பாசிச கட்சி ஆட்சிக்கு வர வர வந்த சூழல்கள் எவை அடுத்த கேள்வி நோட் பண்ணிக்கங்க இத்தாலியில் பாசிச கட்சி ஆட்சிக்கு வந்த சூழல்கள் எவை என்ன அதில் இப்போ மூணு கருத்து சொல்லியிருக்கிறாங்க என்னெல்லாம் ஒன்றாமத்தது முதல் உலக போரில் வெற்றி பெற்ற அணியில் இருந்தாலும் இத்தாலிக்கு பெரியதாக ஒன்றும் கிடைக்கவில்லை முதல் உலக போரில் என்ன வெற்றி பெற்ற அணியில் இருந்தாலும் இத்தாலிக்கு பெரியதாக ஒன்றும் கிடைக்கவில்லை ரெண்டாவது போரை தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார சீரழிவு அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா போரினுடைய விளைவுகள் என்னெல்லாம் பார்த்தோம் தொழிற்சாலைகள் இல்லை தொழில்கள் இல்லை வேலை இல்லை வறுமை இல்லை வருமானம் இல்லை அப்போ அதனுடைய பட்டினி பஞ்சம்னெல்லாம் பார்த்தோம் அல்லவா அப்போ இந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தின முசோலினி தன்னுடைய நாட்டில் பாசிச கொள்கைகளை பரப்புகிறார் மூணாவது பொது உடைமை நாடாக மாறிவிடுமோ இத்தாலி ஒரு பொது உடைமை நாடாக மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் செல்வந்தர்களிடையே காணப்பட்டது அப்போ அதனால் என்ன பண்ணாங்க அவங்க பாசிச கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க புரிஞ்சல்லவா அப்போ இத்தாலியில் பாசிச கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான சூழல்கள் எவைன்னு பார்த்தோம்னா என்னால் மருது முதல் உலக போரில் பெரிதாக இத்தாலிக்கு ஒன்று கிடைக்கவில்லை அது ரெண்டாவது பொருளாதார வீழ்ச்சி இல்லையா பொருளாதார நெருக்கடி மூணாவது பொது உடைமை நாடாக மாறிவிடுமோங்கிற ஒரு பயம் செல்வந்தர்களில் காணப்பட்டது அதனால் என்ன பண்ணாங்க அவங்கெல்லாம் பாசிச கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க புரிஞ்சல்லவா இந்த முறைகளை பின்பற்றி ஒரு ஏகாதிபத்திய ஆட்சி முறையை முசோலினி கையாண்டார் ஏகாதிபத்திய ஆட்சி முறையை முசோலினி கையாண்டு இத்தாலியில் அவர் ஆட்சி முறையை நடைமுறைப்படுத்துகிறார் என்னெல்லாம் பார்த்தோம்னா அவருடைய கருத்துக்கு முசோலினுடைய கருத்துக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி கொலை செய்கிறது புரிஞ்சல்லவா அரசாங்கத்தையோ ஆட்சியாளரையோ விமர்சிக்கின்றவர்களை அவர் கொடூரமாக கொலை செய்தார் அதற்காக கருப்பு சட்டைக்காரர்கள் என்னும் ஒரு இராணுவ படையை அவர் நடைமுறையில் வைத்திருந்தார் அதற்காக கருப்பு சட்டைக்காரர்கள் என்னும் ஒரு இராணுவ பிரிவை அப்போ முசோலினியுடைய இராணுவ பிரிவு எது அப்படி ஒரு கேள்வி வரலாம் இல்லையா அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன எழுதலாம் கருப்பு சட்டைக்காரர்கள் புரிஞ்சல்லவா அப்போ இத்தகைய சூழலில் ஆட்சிக்கு வந்த முசோலினி எப்படிப்பட்ட ஆட்சியை நடைமுறைப்படுத்தியிருந்தார் ஒரு ஏகாதிபத்திய ஆட்சி முறை நடைமுறைப்படுத்தியிருந்தார் புரிஞ்சல்லவா அவருடைய ஏகாதிபத்திய ஆசை மற்றொரு உலக போருக்கு வழிவகுத்தது இப்போ பாசிசத்தை பற்றி என்னெல்லாம் படித்தான் பாசிசம்னா என்ன பாசிசம் எந்த நாட்டில் உருவாச்சு பாசிசத்தை தோற்றுவித்தவர் யார் அதனுடைய பண்புகள் என்னெல்லாம் இல்லையா இப்போ அதன் விளைவாக ஆட்சிக்கு வந்த முசோலினி எப்படிப்பட்ட ஆட்சியை நடைமுறைப்படுத்தினாருங்கிறத பற்றியில் பார்த்தோம் இல்லையா இனி அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது நாசிசம் புரிஞ்சல்லவா அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது நாசிசம் நாசிசம் எந்த நாட்டில் உருவான அரசியல் கட்சின்னு நம்ம பார்த்தோம் ஜெர்மனியில் இல்லையா நாசிசம் ஜெர்மனியில் உருவான ஒரு அரசியல் கட்சி நாசிசத்தை தோற்றுவித்தவர் அடால்ஃப் ஹிட்லர் இப்போ ஹிட்லரை பற்றி நம்ம சொல்லப்போனால் அவர் எதுவுமே எந்த காரியமாக இருந்தாலும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக செய்யக்கூடிய ஒரு ஆள் அது குறிப்பிட்ட இதில் குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ரொம்ப சின்சியராக செய்யணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லக்கூடிய ஒருத்தராக்கும் ஹிட்லர் புரிஞ்சல்லவா அவருடைய ஆட்சியினுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தோம்னா ஜெர்மனியை உலக அளவில் நம்பர் ஒன் ஆக்கணும் அப்படிங்கிற முறையிலேயே அவர் இந்த ஜெர்மனியில் நாசி கட்சியை தோற்றுவிக்கிறார் புரிஞ்சல்லவா இனி அதில் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு பிரபல மத குருவான பாஸ்டர் மார்ட்டின் இமோயினர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு முதலில் பொது உடைமைவாதிகளை அவர்கள் தேடி வந்தாங்க நான் ஒரு பொது உடைமைவாதி அல்லாததுனால என்னை விட்டுட்டாங்க முதலில் அவர்கள் பொது உடைமைவாதிகளை தேடி வந்தனர் நான் ஒரு பொது உடைமைவாதி அல்லாததால் என்னை விட்டு சென்றனர்
ரெண்டாவதா தொழில் சங்க தலைவர்களை தேடி வந்தார்கள் தொழில் சங்க தலைவர்களை தேடி வந்தார்கள் நான் ஒரு தொழில் சங்க உறுப்பினர் அல்லாததால் என்னை விட்டு விட்டார்கள் புரிஞ்சலியா ரெண்டாவதா வந்தது தொழில் சங்க தலைவர் தேடி வந்தாங்க நான் ஒரு தொழில் சங்க உறுப்பினர் இல்லாத என்ன விட்டாங்க மூணாவது அவர்கள் என்னை யூதர்களாக நினைத்து தேடி வந்தார்கள் யூதர்களை தேடி வந்தாங்க நான் ஒரு யூதன் அல்லாததனால என்னை விட்டு விட்டார்கள் புரிஞ்சலியா கடைசியா என்னை தேடி வந்தார்கள் ஆனால் எனக்காக பரிந்துரைக்கவோ பேசவோ அங்க ஒரு மனிதர்களோட இருக்கவில்லை இப்படி ஜெர்மனியில் அவர் ஹிட்லருடைய ஆட்சியை பற்றி பிரபல ஒரு மதகுருவான நிமாயினர் என்பவர் குறிப்பிடுகிறார் புரிஞ்சலியா அப்ப நம்ம இதிலிருந்து என்னெல்லாம் தெரியுது யூதர்களா இருந்தா அவங்க கொலை செய்வாங்க தொழில் சங்க தலைவர்களா இருந்தா கொலை செய்வாங்க இல்லவா பொது உடைமைவாதிகளா இருந்தா கொலை செய்வாங்க இல்லையா இவங்க எல்லாமே வந்து ஆட்சிக்கு எதிராக செயல்படக்கூடியவங்கிற ஒரு எண்ணம் ஹிட்லருக்கு உண்டாயிற்று அதன் விளைவாகத்தான் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அவர் கொலை செய்கின்றார் புரிஞ்சலவா இனி ஜெர்மனியில் நாசிச கட்சி ஆட்சிக்கு வந்த சூழல்கள் எவை கேள்வி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜெர்மனியில் நாசிச கட்சி ஆட்சிக்கு வந்த சூழல்கள் எவை இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லையா வேர்சைல்ஸ் உடன்படிக்கை பற்றி எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தினாங்க வேர்சைல்ஸ் உடன்படிக்கை 1919 இல்லைவா முதல் உலக போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு சமாதான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம்தான் வேர்சைல்ஸ் உடன்படிக்கை இந்த ஒப்பந்தத்தினுடைய விளைவுகள் நம்ம பார்த்தோம்னா அதில் ஜெர்மனிக்கு ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டாங்க இல்லைவா இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஜெர்மனியினுடைய அந்த வளம் வாய்ந்த சுரங்கங்களை எல்லாம் பங்கிட்டு கொண்டார்கள் நஷ்டத்தொகையீடாக பெருந்தொகையை வெற்றியடைந்த நாடுகளுக்கு ஜெர்மனி வழங்க வேண்டியதாயிற்று ஜெர்மனியை எல்லாத்துக்கும் மேலே ஜெர்மனியை ஒரு இராணுவம் இல்லா நாடாக மாற்றிவிட்டார்கள் புரிஞ்சல்லவா இந்த மூணு காரணத்தினால தான் ஜெர்மனி வந்து ஒன்றுமில்லாமல் ஆயிடுச்சு இல்லையா படுதோல்வி அடைஞ்சது அதை பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கிடுச்சு இல்லைவா இதிலிருந்து மீண்டு வரணுங்கிற எண்ணத்தில் ஹிட்லர்னு ஒன்னார் அந்த வேர்சைல்ஸ் உடன்படிக்கை மீறி பல காரியங்களை நடைமுறைக்கு கொண்டு செய்கிறாரு புரிஞ்சல்லவா ஹிட்லரை பற்றி சொல்லும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா சிஸ்டமேட்டிக்காக செய்யக்கூடியவர் சின்சியரானவர் நல்லா ஸ்ட்ரிக்டாக செய்யக்கூடியவர் என்னன்னு சொன்னோம் இல்லையா அவர் வந்து சிறந்த ஒரு பேச்சாளர் ஹிட்லர் வந்து சிறந்த ஒரு பேச்சாளர் அந்த அவருடைய நாட்டில் எல்லாரும் 14 வயது ஆனால் எல்லா ஆண்களுமே கட்டாயமாக இராணுவத்தில் பணியில் சேர வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இராணுவ பணி ஆற்றினோம்னா தான் அந்த நாட்டு பற்றுங்கிறது அவங்களுக்கு உருவாக்க முடியுங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணாரு கட்டாய இராணுவ சேவையை கொண்டு வந்தார் புரிஞ்சல்லவா இனி அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அல்லவா நாசிச கட்சி ஜெர்மனியில் ஆட்சிக்கு வந்த சூழல்கள் எவை அப்படின்னு பார்க்கும்போது முதல் உலக போரை தொடர்ந்து ஜெர்மனி மீது சுமத்தப்பட்ட வேர்சைல்ஸ் உடன்படிக்கை ஒன்று முதல் உலக போரை தொடர்ந்து ஜெர்மனியின் மீது சுமத்தப்பட்ட வேர்சைல்ஸ் உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் அல்லவா ரெண்டாவது பொருளாதார வீழ்ச்சியும் பணப்பெருப்பமும் ரெண்டாவது பொருளாதார ஜெர்மனியில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியும் பணப்பெருப்பமும் மூணாவது ஜெர்மனியில் நடைமுறையில் இருந்த நிலையற்ற ஆட்சியாளர்கள் ஆட்சி முறையும் இந்த மூணையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஹிட்லர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் இராணுவத்தையெல்லாம் உருவாக்கி உடனே ஆட்சிக்கு வந்துடுறாரு எவ்வளோ சீக்கிரமோ தலைமையேற்று ஜெர்மனியை நல்ல முறையாக ஆட்சி நடத்தி கொண்டு போயிட்டுருக்கிறார் புரிஞ்சல்லவா நல்ல முறைங்கிறவங்க அவருடைய கருத்துக்கு உட்பட்டு செயல்படுகின்ற எல்லா காரியத்தையுமே நல்ல முறையை செய்வார் புரிஞ்சல்லையா இனி இதே மாதிரி தான் முசோலினி இத்தாலியில் எப்படிப்பட்ட ஆட்சி முறை நடைமுறைப்படுத்தினாரோ அதே போல் ஹிட்லரும் ஜெர்மனியில் தன்னுடைய ஆட்சியை நடைமுறைப்படுத்துகிறார் ஒரு ஏகாதிபத்திய ஆட்சி முறை தான் ஹிட்லருடையதும் ஒரு ஏகாதிபத்திய ஆட்சி முறை தான் புரிஞ்சல்லவா அது மட்டும் இல்லாமல் தேச தலைவர்களையும் அதே மாதிரி நாட்டுக்கு எதிராக பேசக்கூடிய பொது உடைமைவாதிகளையும் மக்களாட்சியில் விருப்பமுள்ளவர்களையும் ஹிட்லர் கொடூரமாக கொலை செய்கின்றார் அப்போ அதுக்கு வேண்டி யூதர்கள் மெயினாக முக்கியமாக யூதர்களையும் இல்லையா ஜெர்மனி தோல்வியடைய காரணமே யூதர்கள் என்று கருதிய ஹிட்லர் யூதர்களையும் கொலை செய்கின்றார் அப்போ அதுக்கு வேண்டி ஒரு இராணுவ கைதிகளை தனது நாட்டில் கைதிகளாக பிடிச்சு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த கைதிகளை எல்லாம் என்ன பண்ணுறாரு சேர்த்து ஒரு இராணுவம் உருவாக்குறாரு அந்த இராணுவத்தின் பெயர் வந்து பிரவுன் சட்டைக்காரர்கள் அப்போ ஹிட்லருடைய இராணுவம் என்ன பெயரில் அறியப்படுகிறது ஒரு கேள்வி வரலாம் இல்லையா என்ன பெயரில் அறியப்படுகிறது பிரவுன் சட்டைக்காரர்கள்
அதோடு மட்டுமல்லாமல் அவர் கஷ்டப்போ அப்படிங்கிற ஒரு ரகசிய குழு, கஷ்டப்போங்கிற ஒரு ரகசிய குழு, நாட்டில் நடக்கக்கூடியதில் அரசருக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு குழுவையும் உருவாக்கியிருக்கிறார். இந்த இதை வைத்து என்ன பண்ணுறாரு, இந்த கைதிகளை வைத்து மற்ற அவங்களையெல்லாம் யார் கொலை செய்கிறார், ஹிட்லர் கொலை செய்கிறார். தேச துரோகிகள் என கருதி எல்லாத்தையும் இது பண்ணுறாரு. புரிஞ்சல்லவா? ஹிட்லருடைய கருத்துப்படி ஆரியர்கள் தான் உலகில் சிறந்தவர்கள், ஆரிய இனம் தான் உலகில் சிறந்த இனம் என்று அவர் கருதுகிறார். இப்போ உலகத்தை ஆட்சி செய்ய பல நாடுகளிலும் ஆரியர் வம்சம்தான் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் வலியுறுத்தி கூறுகிறார். புரிஞ்சல்லவா? இந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாரு, வானொலி செய்தித்தாள்கள் இதையெல்லாம் வந்து தன்னுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்காக பயன்படுத்தி கொள்கிறார். புரிஞ்சல்லவா? இப்போ ஹிட்லர் வந்து நல்ல ஒரு இதில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ நான் அவருடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹிட்லர் வந்து நல்லா தான் சொல்லலாம் இல்லைவா. இனி உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுக்கலாம், இத்தாலியில் பாசிசமும் ஜெர்மனியில் நாசிசமும் அந்த இது பற்றி ஒரு ஒப்புமைப்படுத்தி குறிப்பெழுதுக, இல்லை அட்டவணைப்படுத்துக, அப்படி எழுதலாம். புரிஞ்சில்லையா? இத்தாலியில் பாசிச கட்சியும் ஜெர்மனியில் நாசிச கட்சியும் ஆட்சிக்கு வந்த சூழல்களையும் அவர்களுடைய அந்த கருத்துக்களையும் ஆட்சி முறையும் பற்றி ஒரு குறிப்பு எழுதலாம். இந்த ஏகாதிபத்திய ஆட்சி முறைகள் தான் மற்றொரு உலக போருக்கு வழிவகுக்குது. யாருடைய ஆட்சி முறைகள்? இத்தாலியில் முசோலினியுடைய ஆட்சி முறையும் ஜெர்மனியில் ஹிட்லருடைய ஆட்சி முறையும் தான் மற்றொரு உலக போருக்கு வழிவகுக்குது. புரிஞ்சில்லையா? அடுத்ததாக நாம் பார்க்க இருக்குது இரண்டாம் உலகப்போர். இரண்டாம் உலக போரினுடைய காலகட்டம்னு பார்த்தோம்னா 1939 1945 வரைக்கும். இரண்டாம் உலக போர் எப்போ வந்து எப்போ வரைக்கும் நடைபெற்றது? 1939 முதல் 1945 வரையுள்ள காலகட்டத்திலே ஆகும். புரிஞ்சல்லவா? முதல் உலகப் போரை போன்றே இரண்டாம் உலகப் போரின் போதும் இராணுவ கூட்டணிகள் உருவாக்கப்பட்டது. முதல் உலகப் போரை போன்றே உருவான இராணுவ கூட்டணிகள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, அச்சுத்தண்டு கூட்டணி, ஐக்கிய கூட்டணி, அச்சுத்தண்டு சக்திகள், ஐக்கிய சக்திகள். இப்போ இரண்டாம் உலகப் போரின் போது ஏற்பட்ட இராணுவ கூட்டணிகள் எவை? ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? இரண்டாம் உலகப் போரின் போது உருவான இராணுவ கூட்டணிகள், அச்சுத்தண்டு சக்திகள், ஐக்கிய சக்தி. அப்போ அச்சுத்தண்டு சக்தி இராணுவ கூட்டணியில் உட்பட்ட நாடுகள் எவை? எதெல்லாம்? ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான். எதெல்லாம்? ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான். ஐக்கிய சக்திகள் உட்பட்ட நாடுகள் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் சீனா. இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் சீனா. இந்த இராணுவ கூட்டணியின் அடிப்படையில் பல நாடுகளும் பரஸ்பரம் இணைந்து தங்களுக்குள் அதே மாதிரி எதிரணியினிடம் போர் செய்கின்றார்கள். புரிஞ்சல்லவா? இனி இரண்டாம் உலக போரின் போது உருவாக்கப்பட்ட முக்கியமான ஒரு ஒப்பந்தம் மியூனிச் உடன்படிக்கை. குறிப்பு எழுதுக, மியூனிச் உடன்படிக்கை பற்றி குறிப்பு எழுதுக. அது எப்போ நடந்தது, எங்கே நடந்தது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி எழுதுன. புரிஞ்சல்லவா? மியூனிச் உடன்படிக்கை வந்து 1938 உருவாக்கப்பட்டது. இது செக்கோஸ்லோவாக்கியில் உள்ள புகழ் வாய்ந்த, அதாவது பிரபலமான சுடட்டன் லேண்ட் அப்படிங்கிற பகுதிக்கு வேண்டி ஜெர்மனி என்ன பண்ணுறாரு, உரிமை கோருகிறார். இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் மியூனிச் ஒப்பந்தம். இது பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இந்த பகுதி வந்து ஜெர்மனிக்கே கொடுக்கப்படுகிறது. புரிஞ்சல்லவா? இனி இரண்டாம் உலக போரின் சமயத்தில் உருவான மற்றொரு கையொப்பம் பார்த்திங்கன்னா, ஆக்கிரமிப்பு எதிர்ப்பிலான தேசியத்திற்கு எதிர்ப்பு ஒப்பந்தம். இது ரஷ்யாவிற்கும் ஜெர்மனிக்கும் இடையே உருவாகிறது. ரஷ்யாவிற்கும் ஜெர்மனிக்கும் இடையே உருவாகின்றது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பரஸ்பரம் இரு நாடுகளும் தங்களுக்குள் தாக்குதல் நடத்தப் போவதில்லை என்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தாலும் ஜெர்மனி ஒப்பந்தத்தையும் மீறி ரஷ்யாவை தாக்குகின்றது. ஜெர்மனி ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துகின்றது. புரிஞ்சல்லவா? இனி இந்த காலகட்டத்தில் உருவான மற்றொரு நிகழ்ச்சிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பேள் துறைமுக ஆக்கிரமிப்பு. பேள் துறைமுக ஆக்கிரமிப்பு 1941 பேள் துறைமுகங்கிறது ஜப்பானுக்கு அருகில் உள்ள ஒரு துறைமுகம். அது வந்து நல்ல சிறப்பான வளம் வாய்ந்த ஒரு துறைமுகமாகும். இது அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது.
அந்த துறைமுகத்தை ஜப்பான் ஆக்கிரமிப்பு நடத்துகிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் என்னன்றாங்க, ஜப்பான் இரண்டாம் உலகப் போரில் நுழைந்து ரஷ்யாவும் ஜப்பானும் அமெரிக்காவும் இரண்டாம் உலகப் போரில் நுழைந்து பல மாற்றங்களை கொண்டு வருகின்றார்கள் அல்லவா. அமெரிக்கா அதனுடைய விளைவு என்னங்கிற நம்மளுக்கு படிச்சிருக்கிறோம் அல்லவா. இனி இப்போ என்ன பார்க்க போகிறோம், அமெரிக்காவும் ரஷ்யாவும் போருக்கு உள்ளே வந்ததோடு கூடி போரினுடைய போக்கில் மாற்றம் ஏற்படுகின்றது. இது ரெண்டு நாடுகளையும் உள்ளே வந்ததோடு கூடி இத்தாலியும் ஜெர்மனியும் சரணடைகின்றனர். இந்த ரெண்டு நாடும் உள்ளே வந்ததோடு கூடி இத்தாலியும் ஜெர்மனியும் சரணடைகின்றனர். அதோடு முசோலினியை பொதுமக்கள் பிடித்து கொலை செய்கின்றனர். முசோலினியை மக்கள் பிடித்து கொலை செய்கின்றனர். ஹிட்லர் சரணடைய மறுத்ததினால தற்கொலை செய்கின்றார். ஹிட்லர் தற்கொலை செய்து கொள்கின்றார். ஜப்பான் சரணடைய மறுக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதியும் ஆகஸ்ட் 9ஆம் தேதியும் ஹிரோஷிமா என்ற இடத்திலும் நாகசாகி என்ற இடத்திலும் இரண்டு அணுகுண்டுகள் வீசப்படுகின்றது. ஹிரோஷிமா அதைத்தான் நம்ம என்னமா கொண்டாடி வர்றோம், ஹிரோஷிமா தினம் கொண்டாடி வர்றோம் இல்லவா. இப்போ மனித குலத்திற்கு மிகப்பெரிய தீங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் நிகழ்ச்சியாகும் இந்த ஹிரோஷிமாவிலும் நாகசாகியிலும் அணுகுண்டு வீசப்பட்டது, புரிஞ்சல்லவா. இந்த நிகழ்ச்சியோடு கூடி என்ன ஆகுது, இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வருது. அப்போ அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் அங்கு ஜப்பானை அழித்து விட்டது, புரிஞ்சு இல்லையா. இதில் போரினுடைய மிச்சங்கள்னு பார்த்தோம்னா இதுதான், எது மனிதர்களுக்கு பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆனாலும் இதை சரி செய்ய முடியாத ஒரு பேரழிவாக இருந்தது. பிற்பாடு ஜப்பான் பல ஆட்சி முறைகளும் மாறி வந்தாங்க, அதுக்கு பொருளாதார கொள்கைகள் நடைமுறைப்படுத்தினாங்க. இந்த இதிலிருந்து மீண்டு நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக ஜப்பான் மாறிற்று, புரிஞ்சல்லவா. அப்போ இரண்டாம் உலக போரினுடைய முக்கியமான சம்பவங்கள் என்னெல்லாம், இராணுவ கூட்டணிகள் இரண்டெல்லாம் இருக்குது. இராணுவ கூட்டணியிலையும் என்னெல்லாம் நாடுகள் இருக்குது, இருக்குது இல்லையா. அப்புறம் மியூனிச் உடன்படிக்கை, ஆக்கிரமிப்பு தேசிய எதிர்ப்பு ஒப்பந்தம், பேல் துறைமுக ஆக்கிரமிப்பு, புரிஞ்சல்லவா. இது எந்த நாட்டில் எந்த ஆண்டில் யாருக்கு யாருக்கு இடையே நடைபெற்றதுங்கிறத பற்றி நீங்கள் குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க, புரிஞ்சு இல்லையா. இனி இந்த 1939 நடைபெற்ற ஜெர்மனி போலந்தை ஆக்கிரமிப்பு செய்ததுன்னு படித்தோம் இல்லையா. 1939 ஜெர்மனி போலந்தை ஆக்கிரமித்ததோடு கூட இரண்டாம் உலக போர் தொடங்குச்சு அல்லவா. அது பிற்பாடு பல வழிகளிலும் போயாக்கும் நம்ம அமெரிக்கா உள்ள வர்ற அளவுக்கு நிகழ்ச்சி நடந்தது இல்லையா. இந்த போரினுடைய விளைவுகள்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, போரினுடைய விளைவுகள்ங்கிறது பல லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்கின்றனர், பல லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்கின்றனர். ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரம் சீர்குலைந்தது, ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரம் சீர்குலைந்தது, ஐரோப்பிய நாடுகளினுடைய மேலாதிக்கம் குறைந்தது. அடுத்ததாக பார்த்தோம்னா போரின் விளைவுகள் எவை, நீங்கள் கேள்வி நோட் பண்ணி வச்சுங்க இல்லையா. லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர், ஐரோப்பா மேலாதிக்கம் குறைந்தது, ஐரோப்பா பொருளாதாரம் சீரழிந்தது. ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் நடைபெற்ற பொருளாதார ரீதியாகவும் விடுதலை அடைக்கக்கூடிய இயக்கங்களும் வலிமையடைந்தது. இப்போ ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் விடுதலை இயக்கங்கள் வலிமையடைந்தது. இனி அடுத்ததாக பார்த்தோம்னா அமெரிக்கா சோவியத் யூனியனும் வல்லரசுகளாக மாறியது, அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் இரு வல்லரசுகளாக மாறியது. இறுதியாக ஐநா சபை உலக அமைதிக்காக, உலக அமைதியை நிலைநாட்டுவதற்காக ஐநா சபை என்ற ஒரு அமைப்பு உருவானதோடு கூடி இந்த போரினுடைய இது முடிஞ்சிருந்தது, புரிஞ்சல்லவா. இப்போ நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா, நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், இதில் வரக்கூடிய அந்த கருத்துக்கள் நம்ம சொல்ல, இராணுவ கூட்டணிகள், இராணுவ கூட்டணியில் உட்பட்ட நாடுகள் எவை, அதேமாதிரி அந்த காலக்கோடு, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அட்டவணை போட்டு எழுதிக்கணும். காலக்கோடு அதேமாதிரி ஃபாசிசம் நாசிசம் இதெல்லாம் வந்து அந்த குறிப்பு எழுதி நீங்கள் கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பணும், புரிஞ்சு இல்லையா. மீண்டும் இனி ஒரு வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.